கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்தியாவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் இன்று முதல் சர்வதேச பயணிகளுக்கு ரேண்டம் சோதனைகள் தொடங்கியுள்ளன. சர்வதேச விமான பயணிகளின் ஏர் சுவிதா திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை பரிசீலனை செய்து வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது மீண்டும் கொரோனா பரவல் தலையெடுக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்தியாவில் 3 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு BF7. தற்போது மத்திய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? மாநில அரசின் தரப்பிலிருந்தும் நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கிறது, இதை மத்திய சுகாதாரத்துறை எப்படி கையாள போகிறது? பாலா, கொரோனா பரவலானது தற்பொழுது படிப்படியாக இந்தியாவிலும் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு கருத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது வழங்கியதன் அடிப்படையில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது முன்னெடுத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று அதிகாலை முதல் சர்வதேச விமான நிலையங்கள் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் பயணிகளுக்கான அந்த ரேண்டம் டெஸ்டிங் என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. சற்று தளர்வுகளானது வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் அந்த பரிசோதனைகளை மீண்டும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது அமல்படுத்தியிருக்கிறது. மற்றும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளும் சுகாதாரத்துறையுடன் இணைந்து செயல்படுத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள் சார்பாக மத்திய அரசிற்கு கோரிக்கை கடிதங்களை வந்து அந்தந்த மாநில முதல்வர்கள் சார்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அது அதன் அடிப்படையில் பல்வேறு எல்லைப்பகுதிகளில் இருக்கும் மாநிலங்களுடைய அந்த ஒரு சோதனைகளை வந்து அதிகரிக்க வேண்டும் எனவும் கண்காணிப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மாநில அரசுகள் முன்வைத்திருக்கின்றன. அது தவிர மாநில அரசுகளுக்கு தேவையான சுகாதார உதவிகளை மத்திய அரசாங்கம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளையும் மாநில அரசுகள் முன்வைத்திருக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக கைவிடப்பட்ட அந்த ஏர் சுவிதா திட்டம் என்பதை மற்றும் மீண்டும் தற்பொழுது அமல்படுத்தலாமா என்ற ஒரு ஆலோசனையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய சுகாதாரத்துறையுடைய செயலர் ராஜேஷ் பூஷன் தலைமையில் நீதி ஆயோக் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய உறுப்பினர்கள் அடங்கிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இன்று மாலை நடைபெற வாய்ப்புள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வெளிநாடுகளிலிருந்து வரும் சர்வதேச பயணிகள் அனைவருமே வந்து தங்களுடைய அந்த கொரோனா தொடர்பான விவரங்களை இந்திய அரசாங்கத்திற்கு அக்னாலஜ்மெண்ட் முறையில் ஆன்லைன் மூலமாக வழங்க வேண்டும் என்ற ஒரு அந்த உத்தரவு என்பது மீண்டும் அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. இன்றைய ஆலோசனைக்கு பிறகு இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வழங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நன்றி. சுசித்ரா விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.